தமிழ் முருகன் மேட்டரிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மனம் போல் மாங்கல்ய அமையணும்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைத்து கொள்ள நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வரன்களுமே பெண் வீட்டாருடைய முழு சம்மதத்தோடு தான் பதிவிடுறோம் எனவே இந்த வீடியோவில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோடய முகவரி அனுப்பி உங்கள் வாழ்க்கை துணை வரனை வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம முதலாக தான் பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு வைஷ்ணவி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தேவாங்கர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு படிச்சிட்டு இருந்த நாள்லேருந்து இவங்களுக்கு டெய்லரிங் மேலே ரொம்பவே ஆர்வமாக இருந்தது னால இவங்க டுவெல்த்துக்கு அப்புறம் மேற்படிப்பு படிக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தன்னுடைய டைலர் தொழிலை வந்துட்டு நல்லா முறைப்படி கற்றுக்கிட்டு இன்னைக்கு இவங்களுக்கு கீழே அஞ்சு மிஷின் பத்து மிஷின் போட்டு நல்லா கிளாஸ் எடுத்து சொல்லி தந்து இன்னைக்கு ஆர்டர் எடுத்து இருக்க அளவுக்கு நல்லாவே இது மூலயமா ஒரு நல்ல இன்கம் கெடைச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட மூணு குழந்தைங்க பெற்றிருக்கிறாங்க ஆனால் நாளடைவில் இவங்களுடைய கணவர் வந்துட்டு சாக்லேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கார் வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்கவும் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு குடி அடிமையாகி வீட்டுக்கே வராமல் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்ததுனால இவங்க வந்துட்டு தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் இவங்க வந்துட்டு இப்போ தனிமையில் வந்துட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்க டிவர்ஸ் அப்ளை பண்ணி இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே டிவர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இன்னைக்கு இந்த டெய்லரிங் ஷாப் மூலயமா கிட்டத்தக்க மாதானா எப்படி வச்சுக்கிட்டாலும் நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இன்னைக்கு கையிருப்பு பணமாக கிட்டத்தக்க முப்பது முப்பது ப சவரன் நகை வந்துட்டு வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாலு லட்சம் பணம் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இன்னைக்கு தன்னுடைய சொந்த உழைப்புனாலேயே கிட்டத்தக்க முப்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடு சொந்தமாக கட்டியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு பக்கத்திலேயே மூன்று சென்ட் வந்துட்டு நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு இன்றைக்கி கை நிறையா சம்பாரித்து ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை ஏதோ ஒரு தொழில் பண்ண கூடிய ஒரு நல்ல கணவர் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு மூணு குழந்தைங்க இருக்கிறதுனால அப்படி இல்லைன்னாக்கா தன்னுடைய கடையை வந்துட்டு பார்த்துட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல குணமான கணவர் கிடச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஹோட்டல் கடை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு நாங்கள் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்